வணக்கம். அகத்திய சித்தன் உலக மாற்றத்திற்கு முன்னோடியாக முன்மாதிரியாக தமிழகத்தை மாற்ற வேண்டும் என்பதற்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். தமிழக முதல்வர் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான பங்கு. அந்த தமிழக முதல்வருக்கு வந்து எப்படி ஒவ்வொரு கட்சிகளும் தங்களை தயார்படுத்திக்கணுன்றதை சொல்லிட்டு வந்துட்ருக்கோம். இப்போது எனக்கு இவ்வொரு தமிழக முதல்வராக வந்தால் பரவாயில்லையோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டை அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். முடிஞ்சால் இதை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துங்க, அது வரைக்கும் வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய அடுத்த 5-10 காலத்துக்கு உண்டான குறிக்கோள் என்ன அப்படின்னா, விவசாயம் செழிக்க வேண்டும், நீர் மேலாண்மை வானுயர்ந்து நிற்க வேண்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா படித்தவர்களை உபயோகப்படுத்திக்கணும். இந்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட் நம்ம வந்து முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுதியான ஒரு ஆள் யார் அப்படின்னா, ஒரு விவசாயியாக தான் இருக்கணும். அந்த ஒரு விவசாயி ஒரு முதல்வர் போட்டிக்கு வந்து தகுதியாக இருப்பார்னு நான் நினைக்கிறேன். யார் அப்படின்னா, ஐயா கண்ணு. ஸோ நமக்கு நல்லா தெரியும், டெல்லியில் இங்கேருந்து நிறைய விவசாயிகளை கூட்டிகிட்டு போயிட்டு, ஐயா 5 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கொடுங்க, உங்களை பார்த்து பேசிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி 1 மாதத்துக்கு மேலே உட்கார்ந்துருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய பிரதமர் 1 டைம் கூட பார்க்குறதுக்கு அனுமதி கொடுக்கல. ஆனால் அதே நேரத்தில் வேறு நடிகைகள் கூட வந்து போஸ் கொடுத்து ஒரு ஃபோட்டோலாம் போட்டு பத்திரிகைகளில் வெளியே வந்துச்சு. அப்படி இருக்கிறதுனால முதல் அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, அவர் ஒரு விவசாயி. 2வது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, அவரால் ஒரு கூட்டத்தை முன்னின்று அழைச்சிக்கிட்டு போய் சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் வந்து போராட்டம் பண்ணியிருக்கார். 3வது, அவர் வந்து மான அவமானத்தை பற்றி கவலைப்படாதவராக இருக்கார். ஒரு பக்கம் மீசை எடுத்துகிட்டு ஒரு நாள் இருந்தாங்க, வாயில் எலியை கடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. யார் வந்து காசு கொடுத்தே நம்ம ஒருத்தர் பண்ண சொல்கிறோன்னு வச்சிங்களேன், ரோட்டில் போயிட்டு இருக்கிறவர் கூப்பிட்டு, சார் உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன், ஒரு 1/2 மணி நேரம் சக்காயெல்லாம் கழட்டி போட்டு இந்த இதை எலியை கடிச்சிக்கிட்டு இங்கே உக்காந்துருக்க முடியுமானா யாராவது பண்ணுவாங்களா? அப்போது மான அவமானத்துக்கு யார் வந்து தலை குனியாமல் இருக்காங்களோ அவங்களால தான் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்தாலும் நின்று நிதானமாக செயல்பட முடியும். ஸோ அப்போது இந்த தகுதி அவர்கிட்ட இருக்குது. இன்னொரு தகுதி என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டையே எதிர்த்து நிற்கிற தகுதி அவர்கிட்ட இருக்குது. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு வேறு யாருக்கும் அந்த தகுதி இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா யாராவது எதிர்த்து நிற்கிறாங்கன்னா, ரெய்டு ஹே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிதாபங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துச்சு யூடியூப்பில். அதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்றுனா போதும், மோடி வந்து ரெய்டு ஹேன்னு பாருறான், உடனே ஓடி போய் பிடிச்சிக்குவாங்களம்மா. இன்றைக்கி வந்து ஐடி ரெய்டுன்ற பேர்லேயே எல்லோரையும் அமுக்கி வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த ஐயா கண்ணுவை அந்த மாதிரி அமுக்கி வைக்க முடியாது. இன்னொன்று, இவ்வளவு நாள் சுற்றி இருந்தும் ஒரு தமிழனை, ஒரு விவசாயியை கடைசி வரைக்கும் நான் 1 நிமிஷம் கூட உன்னை பார்க்குறதுக்கு நீ தகுதி இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க ஒரு நார்த் இந்தியன். அவருக்கு சரியான பாடம் புகட்டுவது உண்மையாலுமே அது நம்மளுடைய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, அடுத்த 5-10 ஆண்டுகளுக்கு நமக்கு நிறைய வேலை இருக்குது. திடீர்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கூப்பிட்டு நான் சொல்கிறத நீ பண்ணு, 8 வழிசாலை அங்கே போடு, 10 வழிசாலை இங்கே போடு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் கொடுத்தா எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். ஸோ இந்த தகுதியெல்லாம் இருக்கிற ஒரே மனிதன் எனக்கு தெரிஞ்சு ஐயா கண்ணு. அவருக்கு முதல்வராக வர்றதுக்கு ஆசை இருக்குதா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. அவர் யாருன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. இதை அவருக்கு எடுத்துகிட்டு போகணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இளைஞர்கள் கோடிக்கணக்கான பேர் போய் சப்போர்ட் பண்ணும் அந்த கட்சியில் சேர்ந்து புது கட்சி, புது ரத்தம், விவசாயத்தை பற்றி என்னென்னலாம் பண்ணலாம், ஏன்னா அவருக்கும் விவசாயம் தெரியும். என்ன தான் அவங்களுக்கு பிரச்சனை, அவங்களோட உட்காந்து நம்ம போராடும்போது செயல்படும்போது அப்போ தானே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். ஸோ இதுக்கு இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு திறமையான ஆள் வேணுங்க. இவர் வந்து கண்டிப்பாக வந்து போராடுவார், நல்ல முதல்வராக இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் செயலாக்கத்தை, மெம்பர்ஷிப்பு கொண்டு வர்றது,
அவங்கள கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறது, இதையெல்லாம் திறம்பட செய்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்னு நினைக்கிறேன். அதுக்கு டைரக்டர் சமுத்திரக்கனி, இந்த அப்பா படம்லாம் படம் எடுத்தார்ல, அவர் வந்து ரொம்ப தகுதியானவராக இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இந்த நாடு முன்னேறணுங்கிறதுக்காகவும் இந்த எஜுகேஷனல் சிஸ்டம் மாறணுங்கிறதுக்காகவும் உண்மையாலுமே போராடிட்டுருக்கார், உள்ளே குமரிகிட்டிருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு இவங்க கூட இந்த ஜல்லிக்கட்டுக்கு சேர்ந்த கோடிக்கணக்கான இளைஞர்களும் இணைந்து ஒட்டுக்காக போராடும்போது நம்ம யாரையும் அழிக்கிறதுக்காக கிளம்புறது இல்லைங்க, நம்ம சில விஷயங்களை உருவாக்குறதுக்காக கிளம்புவோம். அது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எனவே இந்த வீடியோவை இவங்ககிட்டலாம் கொண்டு போய் சேர்த்துறது உங்களுடைய பொறுப்பு. ஓகே, இப்போது இது இந்த ப்ராசஸ் நடக்குது. அடுத்த சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன் வரப்போகுது, அதில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிடுறார். அவர் ஐயா கண்ணுவாக இருக்கலாம், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கலாம், இல்லை நரேந்திர மோடியை கூட நான் இங்கே வந்து கொஞ்சம் நாளைக்கு சீஃப் மினிஸ்டராக இருக்கலான்னு வந்து ஆசைப்படலாம், யார் வேணாலும் வரலாம். அப்படி வர்றவங்க உண்மையாலுமே என்ன பண்ணினா அடுத்த ஸ்டேஜ் என்ன தான் சார் பண்ண முடியும், இங்கே தான் ஒன்றுமே இல்லையே, என்ன பண்ண முடியும், என்ன திட்டம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம கேள்வி வருதில்ல. ஸோ அதுக்குண்டான விளக்கத்தை அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க, நன்றி.